பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உஷாகுமார். இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போக வேண்டிய டாபிக் என்னவென்றால், மனிதர்களுக்கு ஏன் ஆன்மீகம் கற்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மீகம். ஆன்மா என்றால் கடவுள். ஸோ கடவுளுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மீகம். உடலுக்கு சம்பந்தப்பட்டது பிராபஞ்சிகம். ஆன்மீகமாக நாம் வளரணும் என்றால் ஆன்மா அடிப்படையில் வளரணும். அதாவது ஆன்ம நிலை அடைந்து, அதாவது இறை சக்தி பெற்று நாம் கடவுளாக மாறணும். அதே மாதிரி தெய்வ நிலை அடைந்துட்டு கடவுளாக நடந்துக்கணும். பொதுவாக மனிதர்கள் மனோநிலையில் இருப்பாங்க. அதாவது மனதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் மனதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆன்மா அடிப்படையில் ஆன்மா நிலை அடைந்தவங்க ஆன்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் ஆன்மீகமாக வளர்றது என்றது. ஒரு விதமாக சொல்லணுமென்றால், மனம் என்றால் மனிதன், ஆன்மா என்றால் கடவுள். மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மனிதன் போல நடந்துக்குவாங்க, ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க கடவுள் போல, அதாவது கடவுளாக நடந்துக்குவாங்க. பொதுவாக மனிதர்களுக்கு மூணு குணங்கள் இருக்குது. அதாவது மனிதர்கள் வந்து ஆன்மீகமாக வளர்ச்சி அடையலை என்றால் மனிதர்கள் குணமோடு இருப்பாங்க. மூணு குணங்கள்: தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம். ஆன்மீகமாக வளர்றவங்க, ஆன்மா நிலை அடைந்தவங்க தம்முடைய குணங்களை வந்து மெதுவாக மாற்றிக்கிட்டு, தன்னுடைய நடவடிக்கை மாற்றிக்கிட்டு நிர்குண நிலைக்கு வந்து அவங்க வந்து கடவுள் நிலைக்கு மாறிடுவாங்க. ஒரு விதமாக ஆன்மீகமாக வளர்றது மனிதன் கடவுளாக மாறுறது. அதாவது மனிதனோட குணங்களை நீக்கிக்கிட்டு கடவுளோட குணங்கள் வளர்த்துக்கிறது. இதுதான் ஆன்மீகம் என்றது. ஆன்மீகம் என்றால் ஏதோ பூஜை பண்ணுறது, பஜனை பண்ணுறது கிடையாது, கடவுளாக மாறுறது தான். ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் மட்டும்தான். தியானத்தின் மூலமாக மனதுக்குள்ளே, அதாவது அந்தரங்கத்துக்குள்ளே பயணம் பண்ணி அந்த ஆன்மா கிட்ட போய் சேர்ந்துடுவாங்க. ஆன்மா என்றால் யார்? கடவுள். ஸோ கடவுள்கிட்ட போய் சேரும்போது கடவுளோட குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மனிதனோட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு, அதாவது தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து சாத்விக குணத்திலுக்கு வந்து, சாத்விக குணத்திலிருந்து அவங்க நிர்குண நிலைக்கு மாறி கடவுளாக மாறிடுவாங்க. விசேஷமாக தியான சாதனை செஞ்சு இந்த மாதிரி மனிதர்கள் கடவுளாக மாறினது, நாம் கடவுளாக நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், புத்தரை எடுத்துக்கோங்க. அவங்க இளவரசனாக இருக்கும்போது அவங்கள யாருமே பகவான் என்று கூப்பிடலை. எப்போ அவங்க தியானம் செஞ்சு அவங்களுக்குள்ள மாற்றங்கள் அடைந்ததோ அப்போது அவங்களை வந்து புத்த பகவான் என்று கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஷிரிடி சாய்பாபா, வீரபிரமேந்திர சுவாமி, சத்ய சாய்பாபா, ராமகிருஷ்ண பரமஹம்சா, விவேகானந்தர், மெஹர் பாபா, இவங்க எல்லோருமே பிறந்த உடனே யாருமே இவங்களை வந்து கடவுள் என்று கூப்பிடலை. அவங்க தியானம் செஞ்சு சமாதி நிலை அடைந்து ஆன்ம ஞானம் பெற்று மனிதர்களுக்கு அப்பாற்பற்ற வேலைகள் பண்ணுறதுனால அவங்களை வந்து எல்லோருமே கடவுளாக கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாம் யுக யுகங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜீசஸ், கிருஷ்ணர், புத்தர், மஹமத் பிரவக்தா, இவங்க மாதிரி நிறைய பேர் நாம் இந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனிதன் தியான பயிற்சி மூலமாக தான் கடவுளாக மாறுறது உண்மையான ஆன்மீகம். அது இல்லாமல் தனக்குள்ளேயும் மற்றவங்களுக்குள்ளேயும் அந்த தெய்வீகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகமும், எல்லோருக்குள்ளேயும் அந்த தெய்வீகம் இருக்குன்னு தெரியப்படுத்துறது தான் ஆன்மீக போதனை. ஸோ ஆன்மீகமாக இருக்கிறவங்க வந்து தவறுகள் செய்ய மாட்டாங்க. ஆனால் உடல் நிலையில் இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு நினச்சி கூட தவறுகள் செய்வாங்க. அவங்களுடைய மதங்கள், ஜாதி, அதுக்கப்புறமா பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், இதெல்லாமே அவங்களை வந்து தவறாக செய்ய விடுது. அதே மாதிரி அவங்க துக்கத்திலிருந்து வெளியே வர முடியல. அதனால தான் பத்ரி சார் என்ன சொல்வாங்க என்றால், ஒரு தியானத்தின் மூலமாக மட்டும்தான் மனிதர்கள் வந்து கடவுளாக மாற முடியுது. அதனால் எல்லோருமே தியானம் பண்ணணும், ஆன்மீகமாக வளரணும், கடவுளாக மாறணும். மனிதர்களுக்கு ஏன் ஆன்மீகம் கற்பிக்கணும் என்றால்,
அவங்க துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும் அந்த கர்ம சக்கரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி ஆன்மீகம் மட்டும்தான். காரணம், மனிதர்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அதாவது பிராபஞ்சிக வாழ்க்கை மீதையும் சுகங்கள் மீதையும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நிறைய இருக்கும். சுகங்களோட வர துக்கங்களுக்கு தாங்க முடியாமல் அதிலிருந்து வெளியே வரணும் என்று நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் வெளியே காட்டணும், அதாவது ஞானம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வழி காட்டணும். ஏனென்றால் அவங்களுக்கு தான் அதிலிருந்து எப்போ வரணும் எப்படி வரணும் என்றது தெரிய வரும். இது தர்மம், அதாவது இது சுஷ்டியோட ஏற்பாடு. இந்த சுஷ்டி நிபந்தனை பொறுத்து வெளியே வந்தவங்க வெளியே வரவங்களுக்கு கண்டிப்பாக வழி காட்டணும். அப்போ தான் அவங்களும் முழுமையாக இதிலிருந்து வர முடியும். அதனால் மனிதர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்மீகம் என்றது கற்பிக்கணும். ஸோ நம்ம பத்ரி சார் என்ன சொல்கிறாங்க, தியானம் பண்ணுங்க, ஞானம் சம்பாதிங்க, சம்பாதித்த ஞானத்தை வந்து எல்லோருக்குமே நாம் வந்து கற்பிக்கணும் என்று சொல்வாங்க. அதனால் ஆன்மீகமாக பரிபூரண நிலைக்கு வளரணும் என்றால் கண்டிப்பாக ஆன்மீகம் கற்பிக்கிறது மிக அவசியம். நன்றி, வணக்கம்.